ஹாய் ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் தான் பில்ட் பண்ண போறோம். எங்கன்னா பின்னாடி ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடுல தான் பில்ட் பண்ண போறோம். அந்த வீடியோ எப்படா கட்டணும் எப்படா கட்டணும் அப்படின்னு நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம். ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, அது வந்து ஒரு வில்லேஜர் கிட்ட இருந்து அடிச்சு போடுங்கண்ணே. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இவன் ஏன் அடிக்கடி இங்கே வரான் மவனே? இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குளி தோண்டி புதைச்சிருவோம்னு போன வாட்டியே சொன்னேன், மறுபடியும் வந்திருக்கேன். இதுக்கு மேலே ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த உடச்சிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு வழி ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு நேராக அந்த வழி எங்கே போவோம்னா, அங்கே தரையெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதாவது நாங்கள் அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, சரி விடுங்க, அந்த இடத்துல போய் நம்ம ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போதைக்கு இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபென்ஸு கேட்டு ஓ, அதுக்கப்புறம் வேறு என்ன தேவைப்படுது, தண்ணி, இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் தேவையான பொருட்கள். கடைசியில் நம்ம நிலப்ப பார்த்தீங்களா, ஒரு சமையல்கார மாதிரி ஆகிப்போச்சு, தேவையான பொருட்களெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபென்ஸில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வெளியே போயிட்டு சுற்றி ஃபென்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, நல்லா சகனண்டா, எது ஒன்றுமே இதெல்லாம் செய்யலான்னு பார்க்கும்போது தான் நைட் ஆகிடுது. சரி, உசாக காப்பாற்றிக்க வேறு வழி இல்லை, தூங்கிடலாம்னு சொல்லிட்டு மாப்ஸ் எல்லாம் வரது முடியாது, நான் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து வேறு என்ன வேலை, வேலை வெட்டி இல்லாமல் தானே இருக்கும். சரி, ஃபென்ஸை செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து லொக்கேஷனை பார்த்தேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார்ம் அப்படியே கலக்காட்சி தான் பில்டு பண்ணோம், அதுதான் நம்ம பிளானு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபென்ஸ் எடுத்து கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, இருங்க கொஞ்சம் கேப் வந்துச்சு. இதை அப்படியே சுற்றி நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம கேட்டு ஒன்று செட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் மேடம் இருக்குது, இதை கொஞ்சம் எடுத்து விட்றலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது உள்ளே எகிரி குச்சி உள்ளே வந்துடுமே அப்படின்றதுனால இதை ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் மண் கம்மியாக இருக்குது, அந்த இடத்துல போட்டுறாமே செம்ம ஐடியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நேர மண்ணை போட்டுடலாம். எங்கள் மண் இங்கே இருக்குது. ஓகே ஓகே, மண் எடுத்துகிட்டு போட ஆரம்பிச்சிருவோம். சரி, தேவையான அளவுக்கு டர்ட் எல்லாம் போட்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் டர்ட் பற்றலை. சரி, அந்த இடத்துல வந்து ஃபென்ஸை போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன், பார்த்தா ஃபென்ஸ் காலி. ஓ நோ, சரி நான் மறுபடியும் போய் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் வந்து காலியாக இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஏன் இவ்வளோ செஞ்சுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து 20 இருக்குது, இந்த 20 வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஐயோ, இதுக்குள்ளே போக முடியல, ஐயோ ஐயோ. சரி, மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் வரணும். சரி, போய் சுற்றிட்டே வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இடம் பார்க்க நல்லா தான் இருக்குது, உள்ளே போவோம். யாராவன் இவன் இன்னும் இங்கே தான் இருக்கானா, மாதிரி ஒன்று அப்புறம் வந்து கவனிச்சிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய ரெண்டாக பிரிச்சிருவோம். ரெண்டாக பிரிச்சுட்டு என்னென்ன பண்ணலான்னா, லெஃப்ட் சைடில் வந்து இப்போ வீட்டு போடுறோம்னா இந்த பக்கம் கேரட்டு இல்லை வேறு எதனா வெஜிடபிள்ஸ் இது போட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து கேப் ஒன்று விட்டுருக்கேன், அது எதுக்காகனா கேட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துல போட்டுக்கலாம்னு சொல்லி தான். ஓகே, இது மேலே எகிரி ஆனோ, இது மேலே எகிரிட்டு ஓட முடியும்னு நினைக்கிறேன், அதனால் இதை எடுத்து விட்ருவோம். ஓகே சூப்பர், இது நம்ம வந்து இப்போ எடுத்தாச்சு. நம்ம இதுக்கு அந்த மாதிரி எகரதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம உள்ள என்ன குதிரையாக விட போகிறோம் இல்லை மாட்டை விட போகிறோமா இல்லை ஆட்டை விட போகிறோமா, தப்பு பண்ணிட்டுனே. சரி விடுங்க, அது இருந்து இருந்துட்டு போகுது. நம்ம வச்சுட்டோம், வச்சு வச்சபடியே இருக்கட்டும். நம்மக்கிட்ட வேறு அதிகமாக ஃபென்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இப்படியே அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேட் வந்து இந்த இடத்துல வச்சாச்சு, சூப்பரில்ல. ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்துக்கலாம், இந்த பக்கம் போய்க்கலாம். கேட் அதுக்கு தானே வைப்பாங்க விளக்க என்ன அப்படி நீங்களே நினைக்கிறது எனக்கு கேட்குது, சொல்லணும் இல்லையா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓ வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோனில் தான் செய்யலாம்னு இருக்கேன். நான் ஏன் ஸ்டோனில் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அயனில் செய்கிறதோ இல்லை டைமண்டில் செய்கிறதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓ நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால நான் ஸ்டோன்லேயே செஞ்சுக்கிட்டேன். ஓகே, எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக மண்டியில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன், அதாவது தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். சரி, மூணு பக்கெட் எனக்கு கிடச்சிது கீழே, அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். எக்கி குதிரா முருகேச்சா, இல்லை இல்லை குதிக்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு பக்கெட் எடுத்துவோம் கையில், அதுக்கப்புறம் குதிப்போம். ஹோய், ஓகே, ஒன்று, ரெண்டு, மூணு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணு பக்கெட் தண்ணி எடுத்தாச்சு. மூணு பக்கெட் தண்ணி யூஸ் ஆகாமல் இல்லை ஒரே பக்கெட் போதுமானதுன்னு தெரியல, எதுக்கும் எடுத்து வச்சுப்போம். மூணு பக்கெட் இருந்துச்சு, மூணு பக்கெட்டுமே எங்கிட்ட தண்ணி இருக்குது, சூப்பரில்ல. வேறு லெவலில் மாஸ்க் காட்டுறோம், இப்போ உள்ளே போய் தண்ணியில் என்னடா மாஸ்க் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்க, அதனால தான் இப்படிலாம் வளர்த்துருக்கேன், அதெல்லாம் இப்போ கண்டுக்காதீங்க, விடுங்க. ஓகே, இப்போ கையில் வந்து ஓ எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஓ இதாக இருக்குது, ஒன்று ஒன்றா செட் பண்ணோம்ல. ஓகே, நான் வந்து என்ன பண்ண நினச்சேன்னா பிக்கேக்ஸில் மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டேன், சாரி. ஓகே, ஐ எம் நூப். இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வெட்டி விட்ருவோம், அப்படியே கஜ 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 கதை 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 அப்படி அடிச்சுட்டு எல்லா பக்கமும் வெட்டி விடாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம கொட்டையை போட்டு முதல்ல வைக்கணும். ஓகே, அதுக்கு இன்னொரு குழியை நோண்டி அந்த இடத்துல தண்ணியை போட்டு விட்ருலாம். சரி, அங்கே போய் தண்ணி அடங்க, இது என்னடா
இப்போதான் நல்லா சரி பண்ணால் அதுக்குள்ள எல்லாம் வருது. இந்த இடத்துல நான் தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வேணாம். ஓகே எத்தனை இது இருக்குன்னு எண்ணிக்கிறேன். ஓகே 5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம அப்படின்னா எங்கே போடலான்னா இந்த இடத்துல தான் தண்ணியை ஊற்ற போகிறோம். ஓகே ஜொலை. ஓகே ஊற்றியாச்சு. ஆ ஓகே தண்ணி கரெக்டாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற எல்லா இடத்துக்கும் இங்கேருந்தே தண்ணி போகும். ஓகேவா அப்படி தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஒர்க் ஆகணும் ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகலைன்னா மறுபடியும் போயிட்டு திருப்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட் வந்து ரெடி பண்ண வேண்டியதுதான். சரி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். அதாவது அந்த புல்லெல்லாம் வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த ரெடி பண்ணிட்டேன். ஓகே இந்த இடத்துல ஏன் இப்படி வருது? சரியில்லையே தண்ணி பத்தலையா? ஓ நோ ஏன்டா இப்படி என்ன சோதிக்கிறீங்க? இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. இது வேற இந்த இடத்துல வருது. சரி இது எடுத்து விட்ருவோம். ஐயோ புல்லவே மாறிச்சிங்க. ஆ ஐயோ சரி எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுருங்க இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கம் வந்து ஒன்று 3 ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பெரிய பாக்ஸு, அந்த பாக்ஸுக்குள்ளே தண்ணி அப்படி பண்ணலாம் நினச்சேன். ஓகே நான் நினச்ச மாதிரியே ஒர்க் ஆகுது. ஓகே இது 3வது ஓப்பன் பண்ணி விட்டா. ஓகே வெற்றி 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 வெற்றி. ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ராக்கெட் விட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கு இல்லையா. பரவாயில்ல இப்போ நான் பண்ணலான்னா ஓகே இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. 5 ஓகே சூப்பர். இந்த பக்கம் 2 3 4 5 அஞ்சு அஞ்சு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போதைக்கு இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா உள்ளே போயிட்டு நம்ம வந்து காபிள் ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்டேர் அதாவது படிக்கட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். இது எதுக்காகனா இந்த இடத்துல போட்டு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். ஓகே சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஹைட்ரேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து விதை தேவைப்படுது. விதைக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அங்கங்கே நான் புல்லெல்லாம் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டோட விதையெல்லாம் கிடச்சிருந்து, கோதுமை விதை நிறைய கிடச்சிருந்தது. சரி அதை எடுத்து வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ எடுத்து வச்சிருந்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 15 இருக்குது. ஸோ வேறு எதனா பாக்ஸில் இருக்கான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் இருக்குது. பம்கின் சீட்ஸ் பம்கின் போடலாம். ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட இல்லாத காரணத்தில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த வீட்டுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜர் வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கான். அது வந்து ஆட்டே போடுறத தவிர வேறு வழியே இல்லை எங்கிட்ட. ஸோ திருட்டுத்தனமாக விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோனா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஓகே இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 24 இருக்குது. இங்கே 24 சரியாக போகும்போது சரியாக போகாதா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கணக்கு போட்டிருந்தா மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்துருக்க மாட்டேன்னா நாமளே அதில் டம்மி. சரி எதுக்கடா மேத்தமெட்டிக்ஸ்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக விட்டேன். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும்தான் போட்டேன். அந்த சைடு போடுறதுக்கு எங்கிட்ட விதையே இல்லை. சரி பம்கின் சீட்ஸ் இருக்குது ஒரு 8 இருக்குது, அதை ஒரு வாரமாக போட்டேப்போன்னு போட்டேன். ஒரு சேடான உண்மை என்னன்னா எங்கிட்ட வீட் சீட்ஸும் காலி, பம்கின் சீட்ஸும் காலி. இதுக்கு மிஞ்சி எங்கிட்ட வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட் இருக்கு. அது கேரட் வந்து நான் சாப்பிட்லான்னு வச்சுட்டு இருக்கேன். சரி அதையும் போட்டுடலாமா இல்லை பீட்ரூட் சீட்ஸ் போட்டாகணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பீட்ரூட் சீட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரியலைங்க. பீட்ரூட் சீட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. பீட்ரூட் சீட் பீட்ரூட் வரதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும், ஆனால் அந்த பீட்ரூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியாது எனக்கு. தெரிஞ்சா யாராவது சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே கண்ணு நல்லா திறந்து பார்ப்போம். ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம ஒழுங்காக பார்க்காம விட்டு போயிடுவோம். எங்கேயான வீட் சீட்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை கேரட் தான் இருக்குது. சரி கேரட் எடுத்து வச்சுப்போம், கேரட்டும் போட்டுருவோம். ஓகே ஒன்று போட்டால் 2 வரும்னு நினைக்கிறேன். வருமா இல்லையான்னு தெரியல, வரணும் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒன்று போட்டு ஒன்றே வந்துச்சுன்னா இது வேஸ்ட்டு. ஓகேவா சரி இப்போதைக்கு இருக்கிற கேரட்டெல்லாம் போட்டுருவோம். ஓகே இந்த பக்கம் போட்டாச்சு, இங்கே எல்லாம் போட்டுருவோம். எல்லாம் கலக்கச்சிதமாக போட்டாச்சு. இன்னும் 3 தான் இருக்குது, இன்னும் ஒரு பிளாக்கு மட்டும் போட முடியல. அடச்சை சரி விடுங்க, அந்த ஒரு பிளாக் இல்லைன்னு இருந்துட்டு போதே. ஓகே நமக்கு வேறு எதனா கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். ஓகே இப்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து வளரட்டும். இதை வேகமாக வளர வைக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும். ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதை பற்றியும் எனக்கு தெரியல. சரி நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளும் போயிடுச்சு. நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் வருவோம். அந்த நாள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி கூட பெருசாக வளரலன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன நினச்சேன், இன்றைக்கி போட்டால் நாளைக்கு செடியெல்லாம் வளர்ந்துடும், நாளைக்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம்னு நினச்சேன். ஓ மை காட், இல்லை என்னடா ரியல் லைஃப் மாதிரியே இருக்குது, ரொம்ப நாள் ஆகும் போல. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு பூத்தொட்டியெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் ஆட்டியாக போட்டு வந்தது தான். நான் என்ன எங்கே செய்ய போகிறேன்னா இதெல்லாம் ஆட்டியாக போட்டது தான் வில்லேஜர்கிட்ட இருந்து. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு அழகான இடத்துல வைப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். எங்கேயுமே செட் ஆகாது. சரி இதுமாதிரி வச்சு பார்த்தேன், செட் ஆயிடுச்சு. சரி சூப்பர், இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இதேமாதிரி நிறைய ஃப்ளவர் பாட்டு எங்கன்னு கிடைச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒவ்வொன்றா வச்சிட வேண்டியதுதான் இங்கே. அது அப்புறம் ஃப்யூச்சரில் பார்ப்போம், கிடைக்கும் கிடைச்சா ஆட்டியாக போட்டுற வேண்டியது தான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னலையா ஃபார்ம், அது இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் இருக்கு. ஆட்டியா போடு ஆட்டியா போடு ஆட்டியா போடு, எவனும் நம்மளை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். சார் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இப்போ வந்து செடியெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிறத எல்லாம் அதோடு பண்ணிட்டு இங்கே விதை கொஞ்சம் கிடைக்குது, அந்த விதையெல்லாம் இதிலே போட்டு விட்ருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருடுந்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
ஓகே, வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தன் அடிக்கடி தொலை பண்ணியிருந்தான், ரொம்ப நேரமாக அவன் ஆளாக காணும் நினச்சேன், வந்துட்டான். ஹூம் நீயே வச்சுக்கடான், ஏன்டா என் மூஞ்சி முன்னாடி வந்து ஹூம் வந்துட்டு போகிறேன், ஏன்டா இப்படி கடுப்பேற்ற. சரி இவன் எதுக்கு வரான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த ஸ்மோக்கரே தேவலடா, இந்த ஸ்மோக்கர் தூக்கிட்டு போயிட்டு வேறு எதுவும் ஒரு வீட்டில் போட்டு வரேன், நீ இனிமேல் அங்கேயே போய் புழப்பு பார்த்துக்கோ, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். ஓகே, அந்த ஸ்மோக்கர் உடச்சு அவன் வேலை போயிருச்சு, அவன் ஏதோ என்ன வேலை பார்த்துட்டோம்னு தெரியல, ஸ்மோக்கர் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. சரி விடுங்க, கம்போஸ்டர் வேணா இல்லை, இவன் ஃபார்மர் யூஸ் பண்ணுவான்னு தெரியும், மற்றபடி எனக்கு வேறு எதுவும் அவ்வளோவும் தெரியல. ஓகே, அந்த ஸ்மோக்கரை தூக்கி இந்த வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கணும். அதையும் மீறி மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேறு வழியே இல்லை. அப்புறம் என்னோடய ஸ்குவாடுக்கு வந்து எதனா வேலை வந்துருச்சுன்னா இவனோட உயிர் போயிடும். தம்பி பார்த்துக்கப்பா, இதுக்கு மேலே நீ யாரோ நான் யாரோ. ஓகே, இவன் நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அவனை துரத்தியாச்சு, இதுக்கு மேலே வந்து அவன் தொல்லை இருக்காது. இப்போ நம்ம ஃபார்மை பார்ப்போம், ஒரு செடி வந்து வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ அறுவடை பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே பெருசானதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு டார்ச் எடுத்துகிட்டு வந்தேன், டக்குன்னு பேர் ஞாபகம் வர, அதனால தான் அவ்வளோ சைலண்ட். ஓகேங்களா, ஓகே டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டார்ச் எதுக்காகனா, திடீர்னு எதனா ஒரு ஸ்கெலிட்டனோ இல்லை க்ரீப்பரோ இல்லை ஏதாவது ஒரு ஜாம்பியோ இந்த ஃபார்முக்குள்ளே ஸ்பான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக என் வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு தான் பெரிய பிரச்சனை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே முடிஞ்ச அளவுக்கு டார்ச் எல்லாம் வச்சு அதை வர வைக்க விடாமல் பார்த்துக்கலான்னு இருக்கேன். அதனால் சுற்றி டார்ச் வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் டார்ச் வைப்போம். ஓகே மக்களே, இந்த வீடியோட ரேண்டம் ஷவுட் அவுட் யாருக்குன்னா எங்கள் பார்வையல் அவருக்கு தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஷவுட் அவுட் வேணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரை கூட மருந்து விடை பெறுவது நிகேஷ், லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய். ஆ, மறந்துட்டேன் ஒரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோவே வரப்போகுது.